Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நாம இப்தார் ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் ரவைக்கு நான் வந்து 1/4 கப் அளவு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கரைக்கு அப்புறம் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா 2 வாழைப்பழம் ஆட் பண்ணுறேங்க. இது பூவம்பழம் ஆட் பண்ணுறேன். ஸோ பூவம்பழம் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாழைப்பழத்தை என்ன பண்ணுறீங்க, இது வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்தார் ஸ்பெஷலுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாங்க. ஸோ 2 வாழைப்பழம் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் 1 கப் அளவு ரவை எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதிலே வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ தேங்காய் பால் வந்து நமக்கு ஆப்ஷன் தான், ஏன்னா டேஸ்ட் அதிக நல்லா கொடுக்கணுக்காக நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக வந்து தண்ணி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து இதில் 1 முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போல் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸிலெலாம் கிரைண்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது, ஏன்னா இதோட டேஸ்ட்டு இது தான். நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது டேஸ்ட்டு இருக்கும். வாழைப்பழம் கொஞ்சம் அங்கங்கே வந்து திட்டு திட்டாக இருக்கிறனால நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து கையிலே என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து பெனஞ்சு விட்ருங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப வந்து இதெல்லாம் ஊற வைக்கக்கூடாது. ஊற என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப லிக்விட் ஆயிரும். ஸோ ஒரு சமயம் உங்களுக்கு ரொம்ப வந்து அதிகமாக நீங்கள் வந்து பால்லாம் வந்து அதிகமாக ஊற்றிட்டீங்க தேங்காய் பால் அப்படின்னா கொஞ்சம் போல் ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், இப்போ இது வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி மட்டும் எடுத்து இதை வந்து அப்படியே ஊற்றிடலாம். ஸோ ஊற்றும் போது கொஞ்சம் வந்து ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க. ஊற்றின பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டு பக்கம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும், வந்தோடனே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு ரெண்டு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ எண்ணெயை வடிச்சுட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு டேஸ்டியான அருமையான ரவை பணியாரம் ரெடியாகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.